உச்சநீதிமன்றம் அளித்துள்ள இந்த தீர்ப்பு வரவேற்கத்தகுந்த ஒரு தீர்ப்பாகும். இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பாகவும் அமைந்திருக்கிறது. இனி தமிழகத்தில் மட்டுமல்ல இந்திய அளவில் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் ஊழல் செய்வதற்கு அஞ்சக்கூடிய வகையில் இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. கடந்த 2016 ஜூன் மாதம் இந்த தீர்ப்பு ரிசர்வ் செய்யப்பட்டது. அதன் பிறகு இத்தனை மாதங்கள் கழித்து காலம் கடந்து இந்த தீர்ப்பு வழங்கப்படுவதால் தமிழகத்தில் பல்வேறு அரசியல் குழப்பங்களும் நெருக்கடிகளும் ஏற்பட்டிருக்கின்றன. இதில் குற்றம் சாட்டப்பட்ட ஜெயலலிதா அவர்கள் உட்பட அனைவருமே குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. அவர் காலமாகிவிட்டதால் தண்டனையிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார், ஆனாலும் குற்றவாளி. சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகியோர் மட்டுமின்றி மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையாரும் கூட இந்த வழக்கில் குற்றவாளி என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சூழலில் ஜெயலலிதா அம்மையாரை முதல்வராக்குவதற்காக மக்கள் அளித்த வாக்குகளின் அடிப்படையில் இங்கே அமைக்கப்பட்ட இந்த அரசு தொடர்வதில் நியாயமில்லை என்பதுதான் இந்த தீர்ப்பு நமக்கு உணர்த்துகிற உண்மையாகும். இப்போது இருக்கிற இந்த நெருக்கடியின் அடிப்படையிலே பார்த்தாலும் கூட திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு தரப்பிலும், சசிகலா அவர்கள் இன்னொரு தரப்பிலும் ஆளும் கட்சியிலே போட்டி போட்டுக் கொண்டிருக்கிற சூழலில் இருவருக்குமே மெஜாரிட்டி அமைவதற்கு வாய்ப்பில்லை என்றுதான் கருத வேண்டியிருக்கிறது. எனவே ஆட்சி அமைப்பதிலும் கூட ஒரு சிக்கல் தொடரும். என்றாலும் கூட இந்த தீர்ப்பின் அடிப்படையில் இந்த சூழலில் பொது தேர்தலை தமிழகத்தில் அறிவிப்பதுதான் பொருத்தமானது. மீண்டும் நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் மக்கள் மன்றத்தை நாடுவது அரசியல் குழப்பங்களிலிருந்து தமிழகத்தை காப்பதற்கு ஏதுவாக இருக்கும். இதுவே விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு. சார், இன்னைக்கு ஈவினிங்குள்ளே வந்து சரணடைஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்றதே கேள்விக்குறியாதாக இருக்குது. ஏன்னா கோவத்தோட சாட்டில் அவங்க அப்புறம் வெளியில் போக சொல்லிட்டாதான் தகவல் வந்துட்டுருக்கு. அது போக பத்திரிகையாளரும் அங்கே அனுமதிக்கப்படலை, எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டுருக்காங்க. இந்த நிலையை எப்படி சார் பார்க்குறீங்க? அவங்க சாயங்காலத்துக்குள்ள ஆஜராகும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது சட்டத்தை மதித்துதானே தீர வேண்டும். இன்று மாலைக்குள் அவர் சரணடைய வேண்டும் என்பதிலிருந்து தப்பிப்பதற்கு அல்லது அதை தவிர்ப்பதற்கு வாய்ப்பில்லை. சட்டம் கட்டாயமாக குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்ட மூவரையும் நீதிமன்றத்தின் முன்னால் ஆஜர்படுத்தும். அதிலிருந்து அவர்கள் தப்பிக்க வாய்ப்பு. அதே மாதிரி முதல்வர் பன்னீர்செல்வம் தொடர்ந்து ஆதரவு தெரிவித்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா எம்பிக்கள் ஆகட்டும், எம்எல்ஏ ஆகட்டும், ஒவ்வொருத்தரோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கு. இந்த நிலையில் அங்கே அடைச்சி வைக்கப்பட்டிருந்த ஒரு சூழல் இருந்துச்சு. இப்போ வந்து அங்கே இருக்கவங்களுக்கு விடுதலை கிடைச்ச மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இருக்கிறவங்க பூரா இங்கே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு மாதிரி சொல்கிறாங்க. இருக்கலாம். சசிகலா அவர்களுக்கு ஆதரவு கொடுத்த சட்டமன்ற உறுப்பினர்களில் பெரும்பான்மையோ தற்போது ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவு அளிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் கூட ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு பெரும்பான்மையாக அந்த வாய்ப்பு அமையுமா என்று, அந்த ஆதரவு அமையுமா என்று இப்போதைக்கு நாம் யூகமாக சொல்ல முடியாது. சார், அப்படி அமையும் பட்சத்தில் அவர் முதல்வராக தொடரலாம்னு சொல்லி உங்க கருத்து சொல்லுவாங்க. ஏன்னா பெரும்பான்மை இருந்தால் கட்டாயமாக அவர் முதல்வராக பொறுப்பேற்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நான் தொடக்கத்தில் சொன்னதைப் போல இந்த அரசு ஜெயலலிதா அம்மையார் தலைமையில் அமைக்கப்பெற்ற அரசு. அவர் இன்றைக்கு காலமாகிவிட்டாலும் கூட தீர்ப்பின் அடிப்படையில் பார்க்கிற போது அவர் குற்றவாளி என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறார். காலமாகிவிட்டதால் தண்டனையிலிருந்து விடுவிக்கப்படுகிறார், ஆனாலும் அவர் குற்றவாளி. அப்படி பார்க்கிற போது இந்த அரசு தொடர்வதிலே நீடிப்பதிலே எந்த அர்த்தமும் இல்லை. ஆகவே பொது தேர்தல்தான் இப்போது தமிழகத்திற்கு தவிர்க்க முடியாத தேவையாக மாறியிருக்கிறது. சசிகலா கடிதம் எழுதி நம்ம 3 நாளைக்கு மேலே ஆச்சு ஆளுநர்களுக்கு. அவர் இதுவரை எந்த ஒரு ரியாக்ஷன் கொடுக்கல. இந்த நிலையில் இந்த தீர்ப்பு வர வந்திருக்கு. இதுக்கு அடுத்து ஆளுநருடைய நடவடிக்கை எந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க?
இதற்கு அடுத்து ஆளுநர் யாரும் அறிவு போடணும்னு பாக்குறீங்களா இல்ல எப்படி சொல்றது? இனிமேல் ஆளுநர் வந்து இதுல நிலைப்பாடு எடுப்பது ரொம்ப எளிது. ஒருவேளை இந்த தீர்ப்பு வரும் என்பது குறிப்பிட்ட இந்த நாளில் வரும் என்பது ஆளுநருக்கு சொல்லப்பட்டிருக்கலாம். அதனால் இந்த ஒரு வார காலத்தை அவர் தாமதித்திருக்கலாம். இப்போது ஒரு தரப்பு தண்டிக்கப்பட்ட நிலையில் இந்த பிரச்சனையில் முடிவெடுப்பது ஆளுநருக்கு மிக எளிதாக அமைந்துவிட்டது. ஆனால் சசிகலா தரப்பில் இருக்கிற அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் தரப்புக்கு ஆதரவு அளிக்கப் போகிறார்களா, அல்லது குறிப்பிட்ட சிலர் அல்லது பெரும்பான்மை கிடைக்கிற அளவுக்கு ஆதரவு அளிக்கப் போகிறார்களா என்பதை பொறுத்து ஆளுநர் முடிவெடுப்பார். ஆளுநருக்கு பின்னாடி வந்து பாஜக அரசா சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சார், விடுதலை சிறுத்தை கட்சி எப்படி சொல்றாரு? எங்களுடைய ஐயம் தொடக்கத்திலிருந்து அதுதான். நாங்கள் ஒரே அதிமுகவாக இருந்தபோது அதிமுக தலைமை மாற்றத்தை வரவேற்றோம். ஓபிஎஸ் தரப்பு சசிகலா தரப்பு என்று இரண்டாக பிரிந்தபோது எந்த தரப்புக்கும் நாங்கள் சார்பான நிலை எடுக்கவில்லை. எங்களுடைய ஒரே கருத்து என்னவென்றால், இதிலே பாரதிய ஜனதா அல்லது மத்திய அரசு தலையீடு செய்கிறது, தமிழக அரசியலில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது, ஆளுநர் அதனால்தான் முடிவெடுக்காமல் காலம் தாழ்த்துகிறார், அவர் ஏன் விரைந்து முடிவெடுக்கக்கூடாது என்கிற கருத்தை நாங்கள் வலியுறுத்தினோம். ஆக மத்திய அரசின் தலையீடு இங்கே இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுவதும் அதை கண்டிப்பதுமான நடவடிக்கையாகத்தான் எங்களுடைய நிலைப்பாடு இருந்ததை தவிர, இந்த இருதரப்பில் யாரையும் நாங்கள் இருதரப்பாக பிரிந்த பிறகு ஆதரிக்கவில்லை. ஓபிஎஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் ஒரே அதிமுகவாக இருந்தபோது தலைமை மாற்றம் நிகழ்ந்தவுடன் அதிமுக ஆட்சி தொடர்வதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தோம். அவ்வளவுதான்.